டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். சத்தியாகிரகத்தில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்களின் பெயர்களை பதிவு செய்யும் பணியை 20 தொண்டர்கள் ஏற்றனர். ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே 4000 பேர் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டி இதைப்போல் பன்மடங்கு எண்ணிக்கையினர் வற்புறுத்தினர். ஒன்று அக்குலத்தை கைப்பற்ற வேண்டும் அல்லது கைதாக வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை செய்யாமல் நான் ஊருக்கு திரும்ப மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் சபதம் கூறினர். மாநாட்டிலிருந்த மக்களின் ஆவேச மனநிலை குறித்து மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி மாவட்ட நீதிபதியான மாவட்ட ஆட்சியாளர் இம்மாநாட்டிற்கு வந்து பேசினார். பம்பாய் மாகாண சட்டசபை தீர்மானத்தின்படி பொதுக்குளங்கள், பள்ளிகள், சாலைகள் முதலியவை எல்லோருக்கும் பொது என்று ஆக்கப்பட்டுவிட்டன. ஆனால் இந்த சௌதார் குளம் தனியார் சொத்து என்று கூறி 12 பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். ஆகவே நீங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை காத்திருங்கள். கடந்த முறை உங்களை தாக்கியவர்கள் தண்டிக்கப்பட்டனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்போது சட்டத்தை மீறினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலையே உங்களுக்கும் ஏற்படும். உங்களுடைய நண்பன் என்ற முறையில் சொல்லுகின்றேன், நீதிமன்ற தீர்ப்பு கூறப்படுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடனே ஜவல்கர் எழுந்தார். மராட்டியர்கள் சத்தியாகிரகத்தை ஆதரிப்பதாக அறிவித்தார். ஆனால் போராட்டத்தை இப்போது தள்ளிப்போட வேண்டும் என்று கோரினார். சுபேதார் காட்கியும் இதே தன்மையில் பேசினார். மாவட்ட ஆட்சியாளரை அம்பேத்கர் மாநாட்டு பந்தலிலிருந்து வழி அனுப்பி வைத்தார். அன்றிரவு 7 மணி வரை பேசிய ஒவ்வொருவருமே சத்தியாகிரகத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார்கள். அங்கு இதற்கு மாறுபட்ட கருத்தினை கூறியவர்களை கேலி செய்தும் மூளையிட்டும் பிரதிநிதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மறுநாள் காலை வரைக்கும் மாநாட்டை அம்பேத்கர் ஒத்திவைத்தார். அன்றிரவு முக்கியமான தலைவர்கள் கூடி பேசினர். நீதிமன்றத்தின் முன் வழக்கு இருப்பதால் போராட்டத்தை தள்ளி வைப்பது என முடிவு செய்தனர். மாநாட்டை முடித்து வைப்பதன் அடையாளமாக ஊர்வலமாகச் சென்று குளத்தை ஒரு சுற்று சுற்றுவது என்றும் தீர்மானித்தனர். இந்த முடிவு மாவட்ட நீதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 27 நாள் மீண்டும் மாநாடு தொடங்கியது. போராட்டம் நடத்துவது என்ற முதலாவது தீர்மானத்தை திரும்ப பெறுவதற்கு அம்பேத்கர் முன்வந்தார். ஊசி விழுந்தால் ஓசை கேட்கும் அளவிற்கு மாநாட்டில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. போராட்டத்தை தள்ளி வைக்க கோரும் தீர்மானத்தை அம்பேத்கர் முன்மொழிந்தார். இருதலை கொல்லி எறும்பு போன்ற நிலை அவருக்கு மாநாட்டினரின் பேரெழுச்சியை அமைதிப்படுத்த வேண்டிய போராட்டக்காரர்களின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டிய வேலை வந்துவிட்டது. இந்த நெருக்கடியான நிலையை மிகவும் திறமையாக அம்பேத்கர் சமாளிக்கத் தொடங்கினார். பொறுமையை இழக்கத் தொடங்கிவிட்ட உணர்ச்சி வயப்பட்டு நின்ற மாநாட்டினரை பார்த்து அம்பேத்கர் பணிவான வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் வீரஞ்சிறந்த இனத்தினர். தங்களின் நியாயமான உரிமைகளை நிலைநாட்டிட தங்களின் இன்னுயிரையும் அளிக்க தயாராக உள்ள மக்கள் கட்டாயம் வெற்றி குவிப்பார்கள். ஆனால் இப்பொழுதொரு சோதனை கட்டம் வந்துள்ளது. அதனால் நீங்கள் தாக்குதலை தொடுப்பதற்கு முன்னர் ஒருமுறைக்கு இருமுறை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்து பேசினார். காந்தியால் தொடங்கப்பட்ட சத்தியாகிரகத்தை பற்றி நீங்கள் நன்கறிவீர்கள். அது அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிரானது என்பதால் அதை வெகு மக்கள் ஆதரித்தனர். ஆனால் நம்முடைய போராட்டமோ பெரும்பான்மையினராக உள்ள சாதி இந்துக்களுக்கு எதிரான போராட்டமாகும். ஆகவே வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆதரவு மிக குறைவாக இருப்பது இயல்பே. இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அரசை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது. அரசை நம் எதிரியின் பக்கத்தில் நாமே சேர்த்துவிடக்கூடாது. இவ்வாறு செய்வது பயனும் தராது என்றார். நாம் போராட்டத்தை தள்ளி வைப்பதன் விளைவாக அவமானம் ஏற்பட்டுவிடும் என்று கருதாதீர்கள். என்னை பொறுத்தமட்டில் சட்டத்தை மீறுவது ஒரு வழக்கறிஞருக்கு உரிய நடைமுறை விதிகளை மீறுவதால் என் பேரில் சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு, போராட்டத்திற்காக சிறை வைக்கப்படுவது ஆகிய 3 ஆபத்துகளையும் எதிர்கொள்ள அணியமாக இருக்கிறேன். என் அன்புக்குரிய தோழர்களை, இப்போராட்டத்தை தள்ளி வைப்பது என்பது போராட்டத்தையே கைவிட்டு விட்டதாக ஆகாது. சௌதார் குளத்தில் நீரெடுக்க உள்ள உரிமையை நாம் நிலைநாட்டும் வரையில் நாம் போராட்டம் என்பது உறுதி என அறுதியிட்டு கூறினார் அம்பேத்கர். மாநாட்டில் திடீரென ஒரு அமைதி. பிரதிநிதிகளின் உள்ளங்களில் பெரிய உணர்ச்சி மோதல், கசப்பான ஏமாற்றாலை மாநாட்டில் மோதிக்கொண்டிருந்தது. தலைவர் அம்பேத்கரின் போராட்ட ஒத்திவைப்பு தீர்மானத்தினால் சிலர் தம் நெஞ்சத்திற்குள்ளேயே புழுங்கினர். ஆயினும் மாற்று வழி இல்லை. ஆகவே தலைவரின் வேண்டுதலுக்கு அமைதியாக தங்கள் ஒப்புதலை அளித்தனர். மாநாடு இத்தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. பிரதிநிதிகள் ஊர்வலமாக செல்ல வரிசையில் நின்றனர். ஊர்வலமாக புறப்பட்டனர். பம்பாய் தொண்டர்படை ஊர்வலத்தின் முன்வரிசையில் சென்றது.
முழக்கமிட்டவாறும் கையில் தட்டிகள் ஏந்தியும் மெதுவாக நடந்தனர். ஊர்வலம் குளத்தை அடைந்தது. அதை சுற்றி வளம் வந்தது. அப்போது மகத் சாதி இந்துக்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? மகத் வீதிகள் வெறிச்சோடி கிடந்தன. கதவை தாளிட்டு கொண்டு வீட்டுக்குள் சாதி இந்துக்கள் முடங்கி கிடந்தனர். உள்ளத்தில் கொடிய நஞ்சை தேக்கிக் கொண்டு புழு போல் நெளிந்து கொண்டிருந்தனர். 1.5 மணி நேரம் கழித்து ஊர்வலம் நண்பகல் நேரத்தில் பந்தலுக்கு திரும்பியது. விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏதும் நடைபெறவில்லை. மகத்தில் அன்று மாலை சமார்கள் குடியிருப்பு பகுதியில் அம்பேத்கர் உரையாற்றினார். நீங்கள் மானத்துடன் வாழ விரும்புகிறீர்களா, அல்லது தங்கக்கூண்டில் அடைப்பட்ட வீட்டு விலங்குகளாக இருக்க விரும்புகிறீர்களா என்று அவர்களை பார்த்து வினவினார். சமார்கள் செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்தனர். சமார்கள் தீண்டப்படாத வகுப்பினராயினும் சாதி இந்துக்களுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்புள்ளவர்கள். அவர்கள் சிறுபான்மையினர். மராட்டியத்தில் 50 மகார்களுக்கு 1 சமார் என்ற எண்ணிக்கை விகிதத்தில் இருந்தனர். வரவேற்பு குழுவினருக்கும் பிரதிநிதிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் 10 மணிக்கு மாநாடு முடிவுற்றது. மாநாடு முடிந்தவுடனேயே பந்தலிலேயே தீண்டப்படாத வகுப்பு பெண்கள் 3000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அம்பேத்கர் பேசினார். இந்தியாவில் இது போன்ற தீண்டப்படாத பெண்கள் கூட்டம் நடந்தது இதுவே முதலாவதாகும். தீண்டப்படாத வகுப்பு பெண்கள் கிளர்ந்தெழுந்து விட்டனர் என்பதன் அறிகுறி இது என்ற தன்மையில் இக்கூட்டம் தனிச்சிறப்பை பெறுகிறது. வீட்டில் அமர்ந்து உரையாடுவது போன்று எளிய முறையில் அவர் பேசினார். தீண்டப்படாதவர்களாக உங்களை எந்நிலையிலும் கருதாதீர்கள். தூய்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர்சாதி பெண்களைப் போல் உடை உடுத்துங்கள். உங்கள் செயலை ஒட்டுப்போட்டு தைக்கப்பட்டிருப்பது பற்றி கவலைப்படாதீர்கள். ஆனால் அது தூய்மையாக இருக்கிறதா என்று கவனியுங்கள். எத்தகைய உடையை நீங்கள் உடுத்த வேண்டும், எந்த உலோகத்தாலான அணிகலன்களை நீங்கள் அணிய வேண்டும் என்று எவரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அறிவை வளர்த்து கொள்வதிலும் சுய உதவி உணர்ச்சியை பெருக்கிக் கொள்வதிலும் நாட்டம் செலுத்துங்கள் என அறிவுறுத்தினார். தன் குரலை சற்று தாழ்த்தி, உங்கள் கணவரோ மகன்களோ குடிகாரர்களாக இருப்பின் அவர்களுக்கு உணவு தராதீர்கள். உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள். ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் கல்வி தேவை என்பதை உணருங்கள். எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டால் பெரிய அளவில் முன்னேற முடியும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லொழுக்க நெறியில் இயங்குமாறு செய்யுங்கள். உங்கள் மகன்கள் இவ்வுலகில் தங்கள் தனி முத்திரையை பதிக்கும் வகையில் அவர்களை உருவாக்குங்கள் என்று மேலும் அறிவுறுத்தினார். மறுநாள் விடியற்காலை மாநாட்டை விட்டு செல்லும் போது தங்களுடைய வழிகாட்டியும் ஒப்பற்ற தலைவரும் முடிசூடா மன்னருமாக விளங்கிய அம்பேத்கர் முதல் நாள் அறிவுறுத்தியபடி பெண்கள் செயலை கட்டும் முறையை மாற்றிவிட்டிருந்தமை அனைவரையும் வியக்கச் செய்தது. இவ்வாறாக மகத் போராட்டம் முடிவுற்றது. இத்துடன் இந்திய வரலாற்றின் ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. சமத்துவமான மனித உரிமைகள் வேண்டும் என அம்பேத்கர் விடுத்த அறைகூவலுடன் இந்த வரலாற்று அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. இதே வாரத்தில் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸில் முற்று முழுமையான நாட்டு விடுதலையே இந்திய மக்களின் குறிக்கோள் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1வது அறிவிப்பு மகத் சமூக விடுதலை பற்றியது. 2வது அறிவிப்பு சென்னை அரசியல் விடுதலை பற்றியது. தற்செயலாக நேரிட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒற்றுமையான நிகழ்ச்சிகளாகும் இவை. சமூக அரசியல் சமத்துவத்தை நோக்கி இந்தியா தன்னை மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது என்பதன் அடையாளமே இந்த 2 அறிவிப்புகளும் ஆகும். அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்.